செம்ம ஃபிட்டான ஹாட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு சமந்தா கொடுத்துருக்கோம் ஹாட் ஃபோர்ஸ் ரசிகர்கள் செலிபிரிட்டிஸை வாயடிக்க செஞ்சுருக்கு. யோகா ஃபோட்டோஸை போட்டு வந்த சமந்தா இப்போ கவச்சி ஏரியா பக்கம் மீண்டும் களமிறங்கி ஹாட்னஸை கூட்டி வந்துட்டுருக்காங்க. அவங்களோட மாமனார் நாகார்ஜுனாவோட சேர்ந்து க்ரீன் சேலஞ்சுக்கான செடிகளை நட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. மாடி தோட்டம் அமைச்சு அதில் விளைந்த கேரட் வெஜிடபிள்ஸை கை நிறைய வச்சுக்கிட்டு வெளியிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம், மாடி தோட்டம் டூர், இந்த மாதிரி ஏகப்பட்டத்தை வெளியிட்டு லாக்டவுன் நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில் செலவு செஞ்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜானு படத்துக்கு அப்புறமா இந்த ஆண்டு ஃபுல்லாகவே புது படங்களை எதுவுமே நடிக்காமல் வீட்லேயே இருந்துட்டுருக்காங்க. ஒருவேளை கன்சீவாக மாறிட்டாங்களோ அப்படின்னு வந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது பாஸ் அப்படின்னு ரேஞ்சுக்கு ஸ்லிம் ஃபிட்டான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பிரிஸ்டாப் வச்சுருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸ் அப்படின்னு கேப்ஷன் உடையோட சமந்தா வெளியிட்டிருக்க படு ஹாட்டான இந்த ஃபோட்டோஸை பார்த்த ரசிகர்கள்லாம் ஸ்தம்பித்து போயிட்டுருக்காங்க. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் நடிகைகளான லாவண்யா திரிபாதி, விஜய் ரம்யா இந்த மாதிரி பல பேர் வாவ் சொல்லி லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ்களை போட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் விட சமந்தா ரசிகர்கள் சந்தோஷமாக வேற ஒரு சூப்பரான ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமந்தாவை ஓவர்டேக் பண்ணி 11 மில்லியன் ரசிகர்களை கடந்த போது இரு கால்களையும் தூக்கி பூஜா ஹாக்டே போஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஹாட் போஸ்களை இறக்கி வரும் சமந்தா இப்போது சத்தமே இல்லாமல் 12 மில்லியன் ரசிகர்களை கடந்து பூஜா ஹாக்டாவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்களாம்.